மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வகுப்பின் அமைப்பை நீங்க வந்து இப்ப வந்து புதன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இதுல என்னன்னா அந்த நாலு மூணு தொண்ணூற்றி ஒன்பது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை நாலு மூணு தொண்ணூற்றி ஒன்பது ஒரு வித்தியாசமான நிலைமை புதன் புதன் நீச்சமான அதீத சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே கிடைக்கிறது அதீத சுபத்துவம் இது ராதாகிருஷ்ணன் ஆர்கே கேட்ட பங்கமே அடையலைன்னா நீச்ச பங்கமே அடையாம ஒரு கிரகம் சுபத்துவத்தை அடைஞ்சா நல்லபலனை செய்யுமா அபாரமான நல்லபலனை செய்யும் ஐயா நீச்ச பங்கம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க ராதாகிருஷ்ணன் கேட்ட கேள்வி மிகப்பெரிய ஒரு மைனூட்டான கேள்வி ரொம்ப துல்லியமாக நுணுக்கமாக சொல்லக்கூடிய கேள்வி இந்த துல்லியமான நுணுக்கமான அமைப்புகளை எப்போ மனசில் தேத்துறீங்களோ அப்போ தான் பலன் சொல்ல முடியும் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கின்ற கமெண்டில் கேள்வி நீச்சபங்கம் அடையாத ஒரு கிரகம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது அப்போ அந்த கிரகம் பலன் தருமா பலம் தராதா நீச்சபங்கம் என்பது ஆதிபத்தியங்களை தருவது கூடவே காரகத்துவங்களையும் முதன்மையாக ஆதிபத்தியங்களையும் சுபத்துவம் எப்போது ஒரு கிரகம் அடைகிறதோ அதனுடைய காரகத்துவங்களை அது அதிகப்படுத்த அதிகப்படுத்துகின்ற அமைப்பாகிடுது ஆதிபத்தியங்களே இல்லை இது நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன் அதனால தான் நான் அடிக்கடி ஆதிபத்தியங்கள்லேயும் காரகத்துவங்கள்லேயும் எவ்வளோ அழகாக டிராவல் பண்ணுறீங்களோ அப்போ பலன் தரும் பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கின்ற கேள்வி ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தை அடையவில்லை ஆனால் அது சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது அப்போ என்ன நடக்கும் நீச்ச பங்கத்தை அடையாத ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்வதற்கு தகுதியை இழக்கிறது அதே நேரத்தில் அது சுபத்துவத்தை அடைகிறது தன்னுடைய காரக பலன்களை நன்மையான வழிகளில் தருகிறது நன்மையான வழிகளில் தன்னுடைய காரக பலன்களை நன்மையான வழிகளில் தருகிறது பணம் சம்பாதிச்சு கொடுக்குது பேர் சம்பாதிச்சு கொடுக்குது மறுபடியும் இந்த 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 பாயிண்ட் போற போக்குல அள்ளி தெளிச்ச மாதிரி சில கேள்விகளை கேட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த கேள்விகளுடைய முக்கியத்துவம் என்னன்றது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு கூட தெரியாது கேள்வி கேட்ட ராதாகிருஷ்ணன் ஆர்கே கூட அந்த கேள்விகளுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு கிரகம் போர்டில் எழுதி போகிறதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு கிரகம் அதாவது இதை வந்து நான் எந்த எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பே உணர்ந்திருக்கிறேன் இந்த இந்த கேள்வியை என்னுடைய நண்பருடைய ஜாதகத்திலே அடிக்கடி சொல்கிறேன் இந்த கேள்வியை நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு உணர்ந்திருக்கிறேன் ஒரு கிரகம் நீச்சத்தை அடைகிறது ஆனால் அது பங்கத்தை அடையவில்லை ஆனால் அது பங்கத்தை அடையவில்லை சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது என்றால் அந்த கிரகம் அந்த கிரகம் என்ன செய்யும் என்பது ராதாகிருஷ்ணனுடைய கேள்வி இங்கே பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் திகற்ற அளவுக்கு இருந்தாலும் அந்த ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என்னுடைய அந்த நண்பருடைய ஜாதகத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அவருக்கு துலாம் லக்னம் சனி நீச்சம் இந்த இடத்துல சனி எந்த வகையிலேயே நீச்ச பங்கத்தை அடையல குரு இங்கே அவருக்கு சுபத்துவமாக இருக்கிறார் இது என்னுடைய நண்பருடைய ஜாதகம் சனி நீச்சத்தை அடைந்ததால் என்னுடைய என்னுடைய நண்பர் படிப்பு படிக்கல பள்ளி இறுதி வகுப்பு தாண்டவில்லை நான்கு ஐந்து குடைய இந்த ரெண்டு பாவகங்கள் நீச்சமாகி போய்விட்டன ஆதிபத்தியத்தை தரக்கூடிய அமைப்பை அவர் இழந்து விட்டார் இந்த ஆதிபத்தியத்தில் புதன் எப்படி இருக்கிறார் சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்பதை தான் அடுத்து நீங்கள் நான்காம் ஆதிபத்தியத்தில் கார் பணக்காரரு பிஎம்டபிள்யூ கார்லேருந்து பென்சு கார்லேருந்து எல்லா காரும் வச்சிருக்கிறாரு ஆனால் கல்வி இல்லை இந்த இடத்துல புதன் இங்கே அதற்கடுத்து ஆதிபத்திய காரக அமைப்புகளுக்குள்ளே வந்துடணும் எந்த காரகாதிபதி நான்காம் வீட்டிற்கு மூன்று அதிபர்கள்னு சொல்லியிருக்கிறேன் நான்காம் வீட்டிற்கு யாரு மூன்று பேர் அப்படின்னு சொன்னால் வீ வீடு வாகனத்திற்கு சுக்கிரன் கல்விக்கு புதன் தாய்க்கு சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகளை சனி நீச்ச பங்கத்தை அடையாமல் வெறும் சுபத்துவத்தை மட்டும் அடையும் பொழுது அவருக்கு நான்காம் வீட்டின் கல்வி தன்மைகளை கெடுத்து ஐந்தாம் வீட்டின் ஆண் குழந்தை தன்மைகளை கெடுத்து வெறும் பெண் குழந்தைகளை மட்டும் கொடுத்து தன்னுடைய காரகத்துவமான நீர் தொழிலில் திரவத் தொழிலில் மதுபான தொழிலில் அவர் இன்றைக்கு பொருள் பொருள் வரவை சனி தசையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆக ராதாகிருஷ்ணன் ஆர்கே நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு வரையில் எப்படின்னு சொல்லிட்டாலும் அது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி பலன் அறிவதற்கு மிக மிக முக்கியமான கேள்வி ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தை அடையாமல் சுபத்துவத்தை மட்டும் அடைந்திருந்தால் தன்னுடைய ஆதிபத்தியங்களை தராமல் தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே நன்மைகளை தருவார் பொருளை தருவார் சந்தோஷத்தை தருவார் நிம்மதியை தருவார் பணம் தருவார் பணம் மட்டுமே சந்தோஷம் அல்ல பணத்தை தருவார் சந்தோஷத்தை பணத்தை கொடுக்காம சந்தோஷத்தை தருவார் நிம்மதியை தருவார் காமத்தை தருவார் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க உத உறவு இந்த அமைப்போல் கொடுப்பார் நல்ல உணர்வுகளை கொடுப்பார் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஆதிபத்தியங்களை அவர் செய்ய முடியாமல் போய் இந்த இந்த ஜாதகரை படிக்க விடாமல் செய்து இந்த ஜாதகரை படிக்க விடாமல் செய்து ஒரு நிமிஷம் இந்த ஜாதகரை படிக்க விடாமல் செய்து இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் செய்து சனியின் காரகத்துவங்களின் வழியே அவருடைய தசையில் பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல நீச்சத்திற்கு பதிலாக ஒரு ஸ்தான பலம் என்கின்ற திக்பலம் இருப்பது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பாபர்கள் திக்பலத்தை அடைந்தால் அவர்கள் ஒரு நிலையில நல்ல பலன்களை செய்வார்கள் என்கின்ற என்னுடைய அந்த சூற்றுமவலு சனி திக்பலத்தை அடைந்திருப்பது சூற்றுமவலு அதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கும் இன்னும் நல்ல விதமான பலன்களை இங்கே அடைய முடியும் நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லும் போதே என்ன நிலைமையை சொல்லி கொடுத்தேன் நீச்சம் என்பது இல்லாத நிலைமை ஒருவருக்கு மட்டும் அதாவது அவருக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய புதன் நீச்சம் அவருக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய அறிவு இருக்கும் நீச்ச பங்கம் அடைந்தால் ஒரு நிலையில் அந்த நீச்ச பங்கம் என்பது ஒரு நாற்பது ஐம்பது சதவிகித அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு அறுபது சதவீதத்திற்கு அவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் போதுமான அமைப்பு நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது அவர் அவர் மூலமான ஒரு சமூகத்திற்கே தேவையான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதை சொன்னேன் இல்லையா இதைத்தான் நீங்கள் நீச்சம் நீச்ச பங்கம் சுபத்துவ அமைப்புள்ள நீங்கள் கனெக்டாக கொண்டு வந்துக்கணும் ஒரு நிலையில் கிரகம் நீச்சத்தை அடைந்து விட்டது புதனே நீச்சத்தை அடைந்து விட்டார் கல்வியில் தடையை ஏற்படுத்துகிறார் நீச்சம் அடைந்தவர் கல்வி கற்க முடியாத சூழல்கள் ஏற்படுகிறது அவருக்கு படிப்பு வரலங்க சிலருக்கு படிப்பு வந்தும் படிக்க முடியலங்க ரெண்டு படிப்பு வருகிறதா என்பது லக்னாதிபதியை பொறுத்தது நான்காம் அதிபதியை பொறுத்தது கல்வி வருகிறதா நீங்கள் படிக்கிறீங்களான்றது லக்கணம் நான்கு புதன் மூனையும் பொறுத்தது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணணும் லக்கணம் பாவத்துவம் லக்னம் சனியின் பாவத்துவம் ராகு பாவத்துவம் நீங்கள் கல்வியில் ஆர்வம் இல்லாதவராக இருப்பீர்கள் கல்வியில் ஆர்வம் ஏற்படுவதற்கு புதனுடைய நான்காம் அதிபதியுடைய லக்கணத்துடைய தயமும் வேணும் எல்லா இடத்துலையும் பன்னிரெண்டு பாவங்கள்லேயும் லக்னத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறேன்றதை மிக தென் துல்லியமாக மாணவர்கள் கடந்த காலத்தில் ஏதாவது ஜோசிய புத்தகம் படிச்சிருந்தீங்க ஏதாவது ஜோசிய கிளாஸுக்கு போயிருந்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம கிளாஸை பாருங்கள் அப்போத்தான் உங்களுக்கு ஜோசியம் புரியும் ஆக ஒரு நிலையில் கல்வி என்பது புதன் நீச்சத்தை அடைந்திருக்கிறார் நீச்ச பங்கத்தை அடையவில்லை அங்கே அவர் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் அவரால் கல்வி கற்க முடியாத சூழல்கள் ஏற்பட்டுச்சு அவருக்கே படிப்பு மண்டையில் ஏறலை நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போகல ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு போகல காலேஜில் ஒரு வருஷம் மட்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த தசாபக்தி அமைப்புகள் சற்று அவரை சறுக்க வைத்து திருப்பி கல்வியில் கொண்டு வந்து அதுக்காக அவர் ஓஹோன்னு நம்பர் ஒன்றுன்னு படிச்சிட மாட்டார் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டாரு படிக்க வேணான்னு விட்டுட்டு போயிட்டார் திருப்ப வந்து நம்ம தமிழ் படங்களில் கதாநாயகனுக்கு அப்படியே வீரன் டபால்னு வந்துட்டது மாதிரி மறுபடியும் வந்து அவர் யூனிவர்சிட்டிக்கே ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டார் அந்த கதையெல்லாம் நீச்ச பங்கத்தில் கிடையாது திருப்பி தடை ஏற்பட்டு படிப்பு ஏற்பட்டு ஏதோ ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா அவரும் அப்போ வெளியே வருவார் இது புதனுடைய நீச்ச பங்க அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு துறையில் ஒரு நிலையில் புதனுடைய அமைப்பில் புதனுக்கு ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்கு ஜோசியம் என்னுடைய நீச்ச பங்க ராஜயோகத்தின் காரணமாக நான் ஜோதிடனாக உங்கள் முன் ஆசானாக இருக்கிறேன் இதே நீச்சபங்க ராஜயோகம் இந்த குரு புதன் சுக்கரன் நீச்சபங்க ராஜயோகம் மிகப்பெரிய அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும் அறிவு சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அட்வைஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கன்சல்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதாவது என்னது கவுன்சிலிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒருவருக்கு அறிவுரையை எடுத்துச் சொல்லக்கூடிய கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே புதன் வலுத்திருப்பார்கள் புதன் நீச்ச அமைப்பில் இருப்பார்கள் இந்த இடத்துல நீங்கள் ஜோசியனாக இருக்கிறீங்களா சரி இதில் ஒரு டெஸ்ட் இந்த இந்த ஸ்வீட் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் ஜோசியனாக இருப்பீங்களா சாஃப்ட்வேராக இருப்பீங்களா கன்சல்டண்ட்டாக இருப்பீங்களா ஆடிட்டராக இருப்பீங்களா அக்கௌண்டாக இருப்பீங்க எல்லாத்துலேயும் டாப் லெவல் தான் ஆடிட்டர் அக்கௌண்ட் ரெண்டு ஒன்று தான் எல்லாத்துலேயும் டாப் லெவலாக நீங்கள் இருப்பீங்களா ஜோதிடனா ஆடிட்டரா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அல்லது கன்சல்டன்ட்டா அல்லது செல்ஃபோன் விஷயங்களில் நூதன கருவிகள் சொல்லப்படக்கூடிய செல்ஃபோன் புதிய கண்டுபிடிப்பாளரா இவ்வளவு புதனுடைய காரகத்துவம் புதிய கண்டுபிடிப்பாளரா செல்ஃபோன் கண்டுபிடிக்க போகிறீங்களா பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறீங்களா வானவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்களா ஃபிசிக்ஸ் வருது உங்களுக்கு நட்சத்திரங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களா ஜோதிடனா இதுவா அதுவா என்பதற்கு இதற்கு உள்ளே இந்த முப்பது டிகிரி அமைப்புகளில் புதன் எத்தனை 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 டிகிரியில் இருக்கிறாரு இந்த டிகிரிகள் லக்ன முனைக்கு எத்தனையாவது டிகிரியோடு அது சம்பந்தப்படுகிறது லக்னம் எத்தனையாவது டிகிரி முனையில் அமைகிறது போலவே புதன் இருக்கின்ற பாவகம் எத்தனையாவது முனையில் அமைகிறது என்பதற்குள்ளே அது சூட்சம் இருக்குது என்ன நிறைய எனக்கு மட்டும் அன்பு மாணவர்களே மனசு திறந்து சொல்கிறேன் உண்மையான பிறந்த நேரத்தோட ஒரு ஆயிரம் ஜாதகங்களை பார்ப்பதற்கு துல்லியமாக இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இருக்க கூடாது ஒரு நிமிடம் கூட முன்ன பின்ன இல்லாம துல்லியமான ஜாதகங்கள் ஒரு ஆயிரம் ஜாதகங்களை பார்ப்பதற்கு பரம்பொருள் என்னை அனுமதித்தால் இந்த இடத்தை நான் கண்டுபிடிச்சிருவேன் கன்ஃபியூஸ் பரம்பொருள் நம்ம கிட்ட விளையாடுது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கிள்ளைங்க உண்மையான துல்லியமான நிமிடம் தவறாத பிறந்த நேரங்களோடு ஒரு ஆயிரம் ஜாதகங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த பாவகத்திற்குள்ள புதனினுடைய காரகத்துவங்களான ஜோதிடம் வானவியல் கணிதம் கணக்கு செல்போன் ஆடிட்டர் போன்ற அமைப்புகள் பாவக லக்கண பாவக முனையோடும் அந்த காரக பாவக கிரகம் இருக்கின்ற பாவக முனையோடும் எப்படி தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்பதை வச்சு குழந்தையிலேயே இவர் ஜோதிடராக வருவாரா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வருவாரா அல்லது கன்சல்டன்ட் இந்த மாதிரியான ஒரு பேசக்கூடியவராக வருவாரா மீடியேட்டர் துறையில் பெரிய வருவாரா ஆன்லைன் அதாவது எலன் மாஸ்க்கு மாதிரியான ஆன்லைன் அமைப்புகளில் மிகப்பெரிய அமேசான் அதிபராக வருவாரன்றதை துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம் ஏன் கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துல இந்த ஜாதகம் பாருங்கள் சனி வந்து பாவத்துவம் தான் சனி வந்து இந்த இடத்துல பாவத்துவம் தான் யாரோ ஒருத்தர் சனி என்ன செய்யும்னு கேட்டார் சனி என்ன செய்யுன்றது டக்குனு பா கடுமையான பாபத்துவம் கண்ணில் பட வேண்டாம் இஸ் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஆர்ட் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்று யாரோ ஒருத்தர் சனி என்ன செய்யும்னு கேட்டிருந்தாலும் கொஞ்சம் கோவப்பட்டேன் முதல்ல பாபத்துவம் அப்புறம் சுபத்துவம்னு சொல்கிறேன் எந்த ஒரு நிலையிலையும் என்னுடைய அன்பு மாணவர்களே ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்களே நீங்கள் எல்லோருமே முதல்ல நல்லவைகளை மட்டும் கண்ணால் பார்க்க ஜோதி ஜாதகத்தில் கற்றுக்குங்க நல்லதுங்கள நானும் ஆரம்பத்தில் டைவெர்ட் ஆயிருந்தேன் ஜோதிடம் எப்போ எடுத்தாலும் பயமுறுத்துகின்ற ஒரு கலையாக மாறிடுச்சு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சில நேரங்களில் நான் சொல்லும்போது அது ஒரு ஒரு விதத்தில் தான் நான் மாறினேன் ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒரு பெரிய விவிஐபி டக்குன்னு என்னை பற்றி கமெண்ட் அடிக்கும்போது எப்போவுமே அவர் கெட்டதை தான் சொல்லுவார் இந்த ஜோசியர்னு சொன்னார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து கண்ணு பளிச்சுன்னு தோணுச்சு எப்போவுமே அந்த ஜோசியர் கெட்டதை தான் சொல்லுவார்னார் ஆக கெட்டதை முதலில் பார்க்க கற்றுக்கொள்ளாதீர்கள் கெட்டது முதல்ல கண்களுக்கு தெரிந்தாலும் உங்களுடைய கண்கள் அடுத்த நல்லதை இந்த ஜாதகத்தில் என்ன நல்லது இருக்குது என்பதை தேடி முதலில் நல்லதை சொல்லிவிட்டு பிறகு கெட்டதை ஆரம்பிங்க நீங்கள் கெட்டதை சொல்ல வேணாம் நான் சொல்லலை கெட்ட ஜாதகத்தில் கெட்டது சொல்ல முடியும் ஆனால் முதல்ல நல்லதை பார்க்க அன்பு மாணவர்களே நீங்கள் தயவு செய்து கற்றுக்கிட்டே தீரணும் நல்லதை பார்க்க கற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு கெட்டதை நோக்கி அதற்கு பிறகு கெட்டதை ஆராய்ந்து சொல்லுங்கள் ஆகவே நல்லதில் தான் கண்கள் போகணும் சரி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அதீத சுபத்துவம் அல்ல அதிக சுபத்துவம் அதீத சுபத்துவம் அல்ல நல்ல சுபத்துவம் அதீத சுபத்துவம் என்பதற்கு இப்ப நான் கொடுத்த விளக்கத்தை ஜெயராஜ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதீத சுபத்துவம் என்பது வளர்புறை சந்திரனோடு புதன் அங்கே நீச்சமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இல்லை இதே இடத்துல அதீத சுபத்துவம்னா எப்படி தெரியுமா இந்த இடத்துல புதனும் ச வளர்புறை சந்திரனாகி இந்த இடத்துல புதனும் இந்த இடத்துல புதனும் சந்திரனும் இருந்தால் அதீத சுபத்துவம் புதனும் சந்திரனும் இந்த இடத்துல இருந்து அல்லது சுக்கரன் சுக்கரனுக்கும் புதனுக்கும் இந்த இடத்துல இருக்காது இந்த புதன் வந்து இந்த இடத்துல உச்சனாகி அல்லது அந்த இடத்துல சுக்கர நீச்சமானால் கூட சுபத்துவம் போயிடுச்சு அதீத சுபத்துவம் என்பதில் நீச்ச கிரகம் இருக்கவே கூடாது ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது நீச்ச ஒரு நிலையில் நீச்சமே இல்லாத நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம் என்பது புரிந்துக்குங்க சரி இந்த இடத்துல என்ன நடக்கும் இந்த இடத்துல புதனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் இந்த ஜாதகத்திற்கு மிகப்பெரிய வலுவான ஒரு நிலைமையில் இருக்கும் இந்த ஜாதகர் புதனுடைய ஜாதகம் புதனுடைய இந்த அமை காரக அமைப்புகளில் தான் எதிர்காலத்தில் வருவார் இப்போது நான் சொன்னது இப்போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ என்ன இப்போவே கிட்டத்தட்ட வயசு இருபத்தஞ்சு வயசு இந்த ஜாதகருக்கு ஆடிட்டிங் ஏன்னா சந்திரன் வளர்த்துருக்கு சந்திரன் வளர்த்து சந்திரன் இல்லை சந்திரன் இருக்கக்கூடிய கன்னிராசி வளர்த்துருக்கிறது ராசி கன்னிராசியாக வளர்த்துருக்கறனால கணக்கு வள சந்திரனும் ஓரளவுக்கு சுபச்சந்திரனாக அப்போது தான் பௌர்ணமியை விட்டு தாண்டிய அமைப்பில் அதாவது மாசி மகம் மகத்தில் இருக்கிறாரு பூரம் உத்திரம் ஹஸ்தம் மகத்திலிருந்து மூன்றாவது நாள் பௌர்ணமியிலிருந்து மூன்றாவது நாள் விலகிய சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலும் சந்திர அதியோகத்தில் புதன் வலுத்து இருக்கின்றதுனாலையும் இந்த ஜாதகத்தில் புதனே அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற ஒரு ஒரு அமைப்பு அப்போ புதன் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தால் நான் இப்போது சொல்ற மாதிரி ஆதிபத்தியங்கள் தசையில வேலை செய்யும் காரகங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் காரகங்கள் எப்போதுமே இருக்கும் ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் கடுமையான அறிவாளியாக இருப்பார் ஒரு துறையில் அதுக்காக எல்லா துறையிலையும் புத்திசாலின்னு சொல்ல முடியாது புதன் வலுத்தவன் ஒரு துறையில புதன் அதீதமாக வலுத்தவன் ஒரு துறையில மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு துறையில எக்ஸலண்டா இருப்பார் அது என்ன துறைன்னு நீங்க கண்டுபிடிக்க புதனுடைய துறைகளில் புதன் வலுத்தவன் புதன் வலுத்த ஒரு துறையில அப்ப இவர் இன்டர்நெட்ல வரலாம் சாஃப்ட்வேரில் வரலாம் சிஏவாக வரலாம் ஜோதிடராக வரலாம் அடுத்து அவருடைய நேரம் இது எத்தனை மணி இந்த லக்கண முனை எங்கே இருக்கிறது இந்த லக்கண முனையோடு புதன் எந்த இடத்துல தொடர்பு கொள்கிறார் இந்த ரெண்டு கிரகங்களை எந்த இடத்துல தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தது அது பருவத்தில் திருமண அமைப்பை பற்றி கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான மீனலக்கண ஜாதகருக்கு புதன் நீச்சமான ஜாதகர்களுக்கு அடித்து சொல்வேன் நீங்கள் சரி நான் சொல்கிறேன்ல செக் பண்ணி பாருங்கள் அதான ஒரு நல்ல மாணவருக்கு அழகு செக் பண்ணி பாருங்கள் தேடுங்க புதன் நீச்சமான ஜாதகங்களாக பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு பெண்ணை மணக்க முடியாமல் போய் காதலாக இருந்து ஏழாம் இடம் தாங்க பொண்டாட்டி ஏழாம் இடம் தாங்க காதலி ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண்ணை மனைவியாக பண்ணணும் முயற்சி ஏற்பட்டு அந்த பெண்ணை விட்டு விட்டுட்டு அந்த காதல் பிரேக் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பெண்ணை அந்த பிரேக் பிரேக் கல்வியில் தடை திருமணத்தில் தடை காதலில் தடை இந்த மாதிரியான தடை அமைப்புகளை இந்த நீச்ச புதன் கொடுத்து அதற்கு பிறகு உன்னதமான நீச்சம் அதன் பிறகு சுபத்துவம் உன்னதமான திருமண அமைப்புகளை கொடுத்து எக்ஸலென்ட்டான திருமண அமைப்பு வந்துடும் இல்லையா ஏன்னா சுக்கரன் அங்கே உச்சமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு சுபத்துவமாக இருக்கிறது இந்த இடத்துல அது பாபத்துவமே கிடையாது தேவரை சந்திரனாக இருந்தாலும் அது சுபத்துவம் பௌர்ணமிக்கு ஐந்து நாட்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் எங்கே ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த சந்திரன் ஒளிபருந்திய சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா சந்திரனுடைய வட்டவடிவ அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்போ இங்கே என்ன நடக்கும் திருமணம் தாமதமாக நடக்கும் ஐயா கல்யாணம் லேட்டியா வாழ்க்கை நல்லா இருக்கையா இவ்வளவுதான் சுருக்கம் சரி கல்யாணம் லேட்டுன்றத இந்த உதாரண ஜாதகம் இந்த கற்பனை ஜாதகம் கற்பனை ஜாதகம் தான் ஆனால் இந்த நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கலாம் இந்த நேரத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக பிறக்காமலாம் இருக்காது இது இது வந்து உண்மையான வா வான நிலைமை நாலு மூணு தொண்ணூத்தொம்பது காலையில் எட்டு மணிக்கு ஒருவர் பிறந்திருந்தார் என்றால் அவர் இதில் தான் பிழைப்பார் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை நடக்கும் ரெண்டு செவ்வாய் சனி வந்துருச்சா குடும்ப பாவகமும் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகத்திலையும் ரெண்டாம் பாவகத்திலையும் சனி செவ்வாய் இருக்கா அப்போ இவருக்கு என்ன ஆகும் தசை அமைப்புகளில் இப்போதைக்கு அப்போ என்ன சந்திரதசை செவ்வாதசை ராகு திசையில் தான் ராகுதிசையில் எப்போ ராகுதிசையில் புதன் பக்தியில் திருமண அமைப்புகள் வருமானதை பார்க்கணும் அந்த நேரத்தில் இருக்கின்ற கோட்சார அமைப்புகளையும் சேர்த்து பார்த்து சுக்கரனுடைய அமைப்புகளில் ராகுதிசை புதன் பக்தியிலேயோ ராகுதேசை சுக்கரபக்திலேயோ அவருக்கு திருமணம் ஏழாம் அதிபதியுடைய தசை அமைப்புகளையோ ஏழாம் காரகாதிபதியுடைய தசை அமைப்புகளையோ அவருக்கு திருமணம் நடக்கும் லேட்டாக நடக்கும் இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை இந்த மாதிரி அமைப்புகள் வந்துட்டால் முப்பது வயசுக்கு மேலே ஆகும் அப்போ ராகுதிசை சுக்கரபக்தி வரைக்கும் இவருக்கு திருமணம் இழுத்து போய்விடும் என்பதே உண்மை ராகுதை சுக்கரபக்தி ஒரு இருபத்தி முப்பத்து முப்பது வயது தாண்டினதுக்கு அப்புறம் தான் வரும் அப்போ முப்பது வயது தாண்டுன்ற அமைப்பில் ஏழாம் அதிபதி நீச்சனாகி ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் உக்காந்து ரெண்டு எட்டு பலவீனமாகி ஒருவேளை உருவேலை ராகுதிசை புதன் புக்தியில் திருமணம் கொடுக்குமாயின் இரண்டு திருமணம் நடந்து அவ்வளோதான் யா பலன யா பலனை ஒருவேளை முதல் திருமணத்தை தடை செய்து பயன்ச்சா முதல் திருமணத்தை ஏன் நிச்சயார்த்தத்துல போய் தட கல்யாணமே நடந்து தட முதல் திருமணத்தை தடை செய்து இரண்டாவது திருமண அமைப்புகளை இங்கே புதனும் சனியாக இருக்கக்கூடிய பதினோராம் அதிபதியாக மூன்றாம் அதிபதியாக மூன்று ஏழு பதினோராம் அதிபதிகளே திருமணத்தை தருவார்கள் என்பதன் அடிப்படையில் திருமண அமைப்புகளில் இந்த ஜாதகருக்கு நீச்ச புதனால் சற்று குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தானங்க உண்மை தன இடம் போயிடுச்சு இவர் போயிடுச்சு எல்லாம் கரெக்டு தனாதிபதி வலுவாக இருக்கிறார் தன குரு வலுவாக இருக்கிறார் எட்டில் மறைந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் எத்தனை பேர் எடுத்தீங்க எல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர நல்லது எங்க கண்ணுக்கு தெரியுது தான் கண்ணுக்கு தெரியுது தன எப்படி பாதிக்கும் எட்டில் மறைகிறார் உச்சனுடைய வீட்டில் தனாதிபதி இருக்கிறார் உச்சனுடைய வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு அப்படியே குட்டி 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 சொல்லி கொடுத்தனா இல்லையா உச்சனுடைய வீட்டில் அவர் இருப்பது எவ்வளவு பெரிய அமைப்பு எப்படி தனம் பாதிக்கப்படும் தனக்காரகன் ஆட்சி திக்பலமாக இருக்கிறார் தனக்காரகன் அவரே லக்னாதிபதியாகி தனக்காரகன் ஆட்சி திக்பலமாக இருக்கிறார் தன அதிபதியாகிய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிய செவ்வாய் எட்டில் மறைந்திருக்கிறார் ஓகே ஆனா அவர் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல அவருக்கு அங்கேயே பலம் இருக்கிறது இன்னொன்னு சொல்லட்டுமா இவர் திக் பலத்திற்கு எண்பது சதவீதம் பக்கத்தில் இருக்கிறார் திக் எட்டுல தான் மறையிறாரு திக்பலத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கிறாரு அது ஒரு பெரிய இது இல்லையா எட்டில் மறைந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்ப இதில் குரு எட்டில் மறையறதுக்கும் புதன் எட்டுல மறையறதுக்கும் சனிசபா எட்டில் மறையறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா குரு எட்டில் மறைகிறார் நீச்சமாயி குரு எட்டில் மறைஞ்சு போனார் மறைஞ்சும் போனார் திக்பலத்தையும் இழந்து போனார் அதுதான் கெடு கெட்டது இங்கே எப்படி நீங்க கெட்டது நடக்கிறீங்க உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் இல்லையா அப்ப தனாதிபதி அங்கே வலுவாக தனாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமர சனியின் பார்வை கெடுதல் தான் அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரன்லாம் இங்கே கிடையாது தனம் பாதிப்புன்றது பெரிய அளவில் ஒன்றுமே இல்லாத நிலைமை அப்படிலாம் கிடையாது எல்லா அமைப்புகளுக்கும் லக்னமே காரணம் லக்னமே காரணம் லக்னமே காரணம்னு சொல்றேன் லக்னம் இங்கே லக்னாதிபதி அமைப்போடு வலுவாக இருக்கிறது லக்னாதிபதியுடைய தசை முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் நடக்க அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி திசை மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனம் பாதித்தால் லக்னாதிபதி திசையில் எப்படி ஒருத்தான் வசதியாக வாழ்வான் சாந்தியம்மா தனம் பாதித்தால் லக்னாதிபதி திசையில் அவன் வசதியாக வாழணும் ஏன் லக்னாதிபதி சந்திர அதியோகத்தோடு இருக்கிறார் சுக்கரனின் அருகாமையில் இருக்கிறார் தன்னுடைய வீட்டில் தானே இருக்கிறார் திக்வலமாக இருக்கிறார் அருமையாக லக்னம் வலு வலிமையாக அருமையாக இருக்கிறது அப்போ லக்னாதிபதியோட தசை நடக்கும்போது தனம் பாதித்து பிச்சையாக எடுப்பான் அவன் எப்படி பிரச்சேடுமா எங்கே தனம் பாதிப்பு கனெக்ட் எங்கே எதை கனெக்ட் ரெண்டாம் பாவகத்தை எங்கே எப்படி எப்படி எந்த இடத்துல கொண்டு வந்து கனெக கனெக்ட் பண்ணனும் இப்ப நான் எதை கனெக்ட் பண்ணேன் குடும்ப வாழ்க்கை பாதிப்பை தரும் கனெக்ட் பண்ணனா நான் சொன்னேண்ணா தனம் பாதிக்கப்படும்ட்டு தனம் வாக்கு குடும்பம் வாக்கு பாதிக்கப்படுமா படும் படும் ஏ வாக்கு ஸ்தானாதிபதி நீச்சம் வாக்கு பேசக்கூடியவர் யார் வாக்கு ஸ்தானாதிபதி இல்லை வாக்கு காரகன் இப்போதானே சொல்லி கொடுத்தேன் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் சரளமாக பேசக்கூடியவர் நயம்பட பேசக்கூடியவர் பேச்சு திறமையுடையவர் புதன் வாக்கு பாதிக்கும் அதுக்காக ஊமையா இல்லையா போய் சொல்றவனா இருப்பான் வாக்கு தடுமா பார்த்துக்கலாம் என்ன ப்ராமிஸ் பண்ணாமல் தானே மெதுவாக செய்யலையா வாக்கு பாதிக்கும் பேச்சு திறமை பாதிக்கும் பேச்சு திறமை புதன் வளர்த்துருக்கிறதுனால பேச்சு திறமை இருக்கும் அந்த பேச்சு திறமை உரிய நல்லதற்கு செயல்படாமல் இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே போக வேணாமா திருட்டு பயலாக கூட இருக்கலாம் தன்னுடைய பேச்சில் வந்து பிராமிசை காப்பாற்றாதா இருக்கலாம் பிராமிசை காப்பாற்றுற இடம் தான் வாக்கு கொடுக்குற இடம்தான் ரெண்டாவது இடம் அங்கே தான் நீங்கள் போகணுமே தவிர தனம் பாதிப்புன்னு எப்படி எடுப்பீங்க அதுவும் குருதசை நடக்கும்போது அதுவும் ராகுவே இங்கே குருபார்த்த ராகுவாக இருக்கும்போது ஜாதகமே யோக ஜாதகம் இல்லையா செவ்வாதசிக்கு பிறகு செவ்வாதசை வரைக்கும் பாதிப்பு தான் செவ்வாதசை பதினேழு வயசு வரைக்கும் போட்டு பரட்டி எடுத்துருந்தான் செவ்வாதசிக்கு பிறகு ராகு குரு ரெண்டும் அட்டகாசமாக இருக்குது சனிதசை சொல்லவே வேண்டாம் சனிதசை கீழே கொண்டு வரும் சனி தசைக்கு எந்த விதமான அமைப்புகளும் இல்லை ஒருவேளை இங்கே டிகிரி அமைப்பில் சனி குருவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரா சுக்கரனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் அதை நம்ம பார்க்கல ஆனால் இந்த அமைப்பில் மேம்போக்காக தெரியக்கூடிய அமைப்பில் சனிதசை செவ்வாயின் பார்வை வாங்கி பாவத்துவமாக நீச்ச நிலையில் பாபத்துவமாக சுபத்துவமாக இல்லாத நிலையில் ராசிக்கு எட்டாம் இடத்துல லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் வலிமை இழந்து இருக்கின்ற சனி சனிதசை அவரை கவிழ்த்து விடும் உண்மை ஆனாலும் ஜாதகர் ஒரு நிலையில அந்த லக்ன தராத லக்ன தரத்தின் காரணமாக கீழே ரொம்ப விழுந்துடாமல் பிச்சை எடுக்காத நிலமைக்கு வராமல் வீடு வாசல் வாகனம்னு ஒரு நிலைமையில் தான் இருப்பார் சனி அவர் மட்டமாக இருப்பார் முயற்சியில் தோற்று போய் ஜெயிக்க முடியாமல் இருப்பார் அவ்வளோதான்